மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் எப்படியாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கற்று வருகின்றோம். இன்றைக்கு நாங்கள் அதே மூன்றாவது அதிகாரத்திலே நாலாவது வசனம் 1 தீமோத்தேயு 3:4 வசனத்தை பார்த்தால், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரித்து நடத்துகிறவன் என்று இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமாக சொந்த குடும்பத்தை நன்றாய் என்று சொல்லும் போது பிரதானமாக இதிலே ஒரு கிரேக்க பதத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த கிரேக்க பதம், அதற்கு பெயர் வந்து மியாஸ் குனேஸ் காய்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மியாஸ் குனேஸ் காய்ஸ் அப்படியா இருந்தால், விவாகம் பண்ணினவன், ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினவன் அந்த ஸ்திரியோடு கடைசி மட்டும் தன்னுடைய விசுவாசம், தன்னுடைய உண்மை, தன்னுடைய அன்பை அவ்விதமாகவே விளங்க செய்து அவளோடு வாழ்ந்து தன்னுடைய குடும்ப வாழ்விலே அவன் தாமே சாட்சியாய் இருக்கிறவன் என்று பொருள்படுகிறது இந்த கிரேக்க பதம். ஆகையாலே தன்னுடைய சொந்த குடும்பத்திலே நன்றாய் அவன் தாமே அதை விசாரித்து நடத்துகிறவனாய் இருப்பான் என்று சொல்லி சொன்னால், அதை குறித்து கொஞ்சம் விபரமாக 1 தீமோத்தேயு 3:2 பார்ப்பீர்களா இருந்தால், ஆகையாலே கண்காணி ஆனவன், அதாவது இந்த வேலையை விரும்புகிறவன், முதலாவது அவன் குற்றச்சாட்டப்படாதவனாய் இருக்கிறான். எண்ணத்திலே குற்றச்சாட்டப்படாதவனாய் இருக்கிறான். முதலாவதாக அவன் தாமே ஒரு மனைவியோடு கூட, இந்த கிரேக்க பதத்திலே கற்றுக்கொண்டது போல ஒரு மனைவியோடு கூட கடைசி வரைக்கும் வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் குற்றச்சாட்டப்படாதவனாய் இருப்பான், கடைசி வரைக்கும் சாட்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதே போல அவன் தாமே எல்லாவற்றிலும் குடும்ப காரியங்களிலே யாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். மனைவிக்கு செய்கிற காரியங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றிலும் அவன் யாக்கிரதையாயிருந்து அதில் கருத்தாய் அவன் நடக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்கவன், வீட்டு காரியங்களிலே தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். சரியான வேலைகளிலே சரியான காரியங்களை அடையாளம் கண்டு அவ்விதமாகவே அவர்களுக்கு அழகாய் தெளிவான வார்த்தைகளை உபதேசித்து இவ்விதமாக அவர்களை விசாரித்து நடத்துகிற தெளிந்த புத்தி, அதோடு கூட யோக்கியதை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது கருத்தாய், அதாவது சரியாக அதிலே எந்த விதத்திலும் சொல் தவறாதவனாக, சொன்ன கடமைகளிலே கண்ணியம் உள்ளவனாக, அது மட்டுமில்லாமல் அந்நியரை உபசரிக்கிறவனாக, மற்றவர்கள் பிறர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே வரும்போது, நம்முடைய வீடு அவர்கள் வரும்பொழுது அவர்கள் அதிலே அவர்கள் சாட்சியை காணத்தக்கதாக அவர்களை உபசரிக்க வேண்டியதாகிய கடமைகளிலே அதிலே சரியாய் நடக்கத்தக்கதாய், அது மட்டுமில்லாமல் போதக சமர்த்தம், எந்த வழியிலும் ஏற்ற காலங்களுக்கு ஏற்றபடியே பிள்ளைகள் வளரும் பொழுது, குடும்பங்கள் நாளுக்கு நாள் வருஷங்களாக வளர்ந்து நாள் வர வர அதற்கேற்றபடி குடும்பத்துக்கு நன்றாய் போதித்து குடும்பத்தை கட்ட வேண்டும். இப்படியாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மதுவை விரும்பாதவனாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிள்ளைகளை மனைவியை அடியாதவனாக இருக்க வேண்டும். இழிவான ஆதாயத்தை அவன் தாமே இச்சியாமல் அதிலே அவன் கவனமாய் இருக்க வேண்டும். மற்றது பணத்துக்காக குடும்பத்தை கட்டக்கூடாது, பண ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு சுவன் சாட்சியாக இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இங்கே வாசிக்கப்பட்டது போல சொல்லப்பட்டதாகிய ஆலோசனைகளின்படியே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை, முதலாவது அதிலே உதாரணத்துவமாக அவன் தாம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாமல் இருப்பானா இருந்தால் அவன் தெரிந்து கொள்ளப்பட மாட்டான். சோ ஆகியால் இவைகளிலே ஒருவன் சாட்சியாய் வாழும் பொழுது, தன்னுடைய சொந்த குடும்பத்தை அப்படியாய் சாட்சியாய் நடத்தும் பொழுதுதான் அங்கே சொல்லப்படுகிறது, அப்படியாக கண்காணிப்பை விரும்புகிறவன் இந்த நல்ல வேலையை விரும்புகிறவனாய் இருக்கிறான். சோ அப்பொழுது அவன் அப்படிப்பட்டவர்களை கண்காணிகளாக ஏற்பாடு பண்ணுகிறார்கள், ஆவியானவர் ஏற்பாடு பண்ணுகிறார். ஏனென்றால் ஆவியானவர் இதை பார்க்கிறார், ஆவியானவர் தான் இதை கவனிக்கிறார். நம் ஆவியானவருக்கு முன்பாக அதிலே கருத்தாய் சரியாய் நடக்கும் பொழுது ஆவியானவர் நேசுகிறார், தெரிந்தெடுத்து அவ்விதமாகவே இந்த கண்காணிப்பு வேலையை விரும்புகிறவனை கத்தர் அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களை கத்தர் தாமே அந்த ஊழியத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார். ஸோ ஆகியாலே கண்காணிப்பை விரும்புகிறவன் இவ்விதமாய் தன்னை நடத்துகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.